தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். வெல்கம் டு ஃபேஷன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன காமனன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டில் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன காமனன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு பார்ப்போம். இப்போ எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன காமனன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர், டயோட், ஐசி, இவ்வளோ காமனன்ஸும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா சர்க்கியூட்லையும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர்னா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெசிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் ஃப்ளோயும் வோல்டேஜையும் வந்து லோ பண்ண ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷனே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதை நம்ம சீரியஸ் ஆகிட்டும் பேரலல் ஆகிட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு ரெண்டு டெர்மினல் இருக்கும், இதுக்கு பொலாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம எப்படி வேணுமே கனெக்ட் பண்ணலாம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னா, இது இதுக்கு மினிமம் மூணுலேருந்து நாலு கலர் பேண்டும் ஒரு டாலரன்ஸ் பேண்டும் இருக்கும், கலர் பேண்டும் இருக்கும். அப்படி மினிமம் நாலுலேருந்து அஞ்சு கலர் பேண்ட் வரைக்கும் இதுக்கு இருக்கும். அப்போ இந்த இதுதான் அதோட கலர் பேண்டு: பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே. இப்போ ஃபஸ்ட்டு கலர் பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செகண்டு கலர் பேண்ட் வந்து நம்ம நம்பர் தான் என்டர் பண்ணுவோம். தேர்டு கலர் பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம வந்து இதோட மல்டிப்ளேயரை இது பண்ணுவோம். இப்போது இந்த ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா, மூணுமே ஆரஞ்சில் இருக்குது. இப்போ இந்த மூணுமே ஆரஞ்சுன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்னா த்ரீ, ஃபஸ்ட் இருக்கிறது த்ரீ த்ரீ, அடுத்து வந்து தேர்ட் இருக்க கலர் வந்து அதோட மல்டிப்ளேயர். அப்போ மூணு ஜீரோ ஆட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 33K 33,000 வரும், 33,000 வரும். அப்போ அதோட வேல்யூ வந்து 33K. இது வந்து பார்த்திங்கன்னா, இது செப்பரேட் ஆகிருக்க கலர், இது வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருந்துச்சுன்னா அதோட டாலரன்ஸ் வந்து 5% இருக்கும். அதாவது 5% கூடுதலாகிட்டு கரண்ட் ஃப்ளோ வந்ததுனாலும் தாக்கு பிடிச்சோம், கம்மியாக வந்துச்சுனாலும் அதோட அது ஃபங்க்ஷன் ஆகும். இது சில்வராக இருந்துச்சுன்னா, இதே கோல்டு வந்து சில்வராக இருந்துச்சுன்னா 10% இதோட வேல்யூவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், ரெசிஸ்டரை வச்சு ரெண்டு சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ரெசிஸ்டர். இதில் ரெண்டு சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன்று வந்து சீரியஸாக டிசைனில் இருக்குது, ஒன்று பேரலல் டிசைனில் இருக்குது. அதாவது சோர்ஸ்லேருந்து லோடுக்கு சீரியஸில் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், சோர்ஸ்லேருந்து லோடுக்கு பேரலல் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ரெண்டு சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து சீரியஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டரோட இன்லேயும் அவுட்லேயும் வந்து வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதோக்கு வந்து இங்கே 12 வோல்ட் இன்புட்டில் கொடுக்குறேன்னா அவுட்புட் வரும்போது 2.67 வோல்ட் தான் வருது. அப்போ சீரியஸ் நம்ம ரெசிஸ்டர் வந்து சீரியஸ் பண்ணும்போது அதோட வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதுவே பேரலல் பண்ணும்போது ஆம்ஸ் ரேட்டிங் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ 3.57 ஆம்ஸ் எடுக்குது இன்புட்டில், இப்போது அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2.4 ஆம்ஸ் தான் எடுக்குது. அப்போ இது வந்து ஆம்ஸ் ரேட்டிங் வந்து லோ ஆகுது. இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரோட யூனிட் வந்து ஓம்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா டயோடு. டயோடுனா ஒரு யூனி டைரக்ஷனல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டு டெர்மினல் இருக்குது, ஆனோட் கேதோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு டெர்மினல் இருக்குது. இது வந்து ஒரு திசையில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ பண்ணும். அதாவது நம்ம ஏசி சப்ளை கொடுத்தோம்னா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மிக்ஸ் ஆகி வரனால ப்ளஸ் மைனஸ் வரத அது இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அவுட்புட்டில் நம்ம அந்த டயோடோட டைரக்ஷனை பொறுத்து ஒன்றில் பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ். இப்போ ஆனோடு டு கேத்தோடில்
ஆனோட்லேருந்து கேத்தோட்டுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குதுன்னா அது வந்து பாசிட்டிவாக கண்டக்ட் பண்ணும். கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவாக கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த டயோடு வந்து யூஸ் ஆகுறது. இது மேக்ஸிமம் டிசி சர்க்கியூட்ஸ்லாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிசி கன்வர்ஷன் சர்க்கியூட்லேயும் ஏசி டு டிசி கன்வர்ஷன் சர்க்கியூட்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரீவீலிங் பண்ணுறதுக்கும் ரிட்டர்ன் கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டயோடை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சோர்ஸ்லேருந்து ரெண்டு டெர்மினல் எடுத்திருக்கு. அதே மாதிரி டயோடோட அவுட்புட்டில் ரெண்டு டெர்மினல் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் ஏசி சப்ளை கிடைக்குது. இதை நம்ம அவுட்புட்டில் வரும்போது டிசி சப்ளையாட்டு வரும். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு டயோடு வந்து ஆனோடு டு கேத்தோடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து கேத்தோடு டு ஆனோடு. அதாவது இது வந்து டிசி ஏசி ஏசி ரெண்டு சைடும் ஏசி தான். அவுட்புட்டில் பாசிட்டிவாக இது கொடுக்கும், இது வந்து நெகட்டிவாக கொடுக்கும். இது டி அதாவது டி ஒன் இதை டி ஒன் எடுக்கலாம், இதை டி டூன்னு எடுக்கலாம். டி ஒன் வந்து பாசிட்டிவ் சைக்கிளை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். அதே போல் இது வந்து டி டூ வந்து நெகட்டிவ் சைக்கிளை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த டி ஒன்றும் டி டூவும் ஒர்க் பண்ணுது. ஆனால் இது இதில் ஹார்மோனிக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ரைஸ் ஆகிறது வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கிறது வந்து ஹார்மோனிக்ஸ் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் இது வந்து பியூர் டிசி கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரை பொறுத்தவரை இது எலக்ட்ரிக்கல் சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கிங் வந்து. கெப்பாசிட்டர் இது நிறைய சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சார்ஜிங் ஃபில்டரிங் சர்க்கியூட்டு, அப்புறம் சார்ஜிங் சர்க்கியூட்டு, அப்புறம் பவர் ஃபேக்டர் சர்க்கியூட், இந்த மாதிரி நிறைய சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மெயினாக யூஸ் பண்ணுறதோட மெயின் ரீசன் வந்து பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபில்டரிங் பண்ணுறதுக்கும் தான் இது வந்து மெயினாக யூஸ் ஆகுது. இதோட யூனிட் வந்து மெயின் ஃபேரட்னு சொல்லுவோம். இது வந்து பொலாரிட்டி இல்லைன்னா பொலாரிட்டி கெப்பாசிட்டர் இருக்குது, இல்லை நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டராக இருக்குது. இது ஏசிலையும் யூஸ் ஆகுது, டிசிலையும் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதே சர்க்கியூட்டில் அந்த டயோடோட சர்க்கியூட்டில் வந்து லோடோட பேரலல் ஆகிட்டு ஒரு கெப்பாசிட்டர் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுவோன்னா அந்த ஹார்மோனிக்ஸை வந்து ஏசியில் இருக்க டிசியில் இருக்க ஏசி ஹார்மோனிக்ஸை வந்து ஃபில்டரிங் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபார்முக்கும் இந்த வேவ் ஃபார்முக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். டி ஒன் டி டூ அதே டயோடோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைரெக்டாக ஜீரோலேருந்து ஒன்றுக்கு போயிட்டு அதே மாதிரி ஜீரோ ஒன்றுலேருந்து டைரெக்டாக ஜீரோக்கு வருது. இதில் எந்த வித ஹார்மோனிக்ஸும் இருக்காது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இதில் ரைஸ் இது ஜீரோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கவே செய்யாது. ஆனால் இந்த டயக்ராமில் இது வந்து ஸ்டெபிலிட்டியாக ஜீரோவில் கண்டினியூஸாக இருக்கும். அடுத்து பார்க்குறது வந்து டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் வந்து 3-pin ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவோம். இது வந்து கலெக்டர் எமிட்டர் பேஸ்ன்னு சொல்லிட்டு 3 pin இருக்கும். இது நம்ம சுவிச்சிங் டிவைஸ் ஒரு சுவிச்சிங் டிவைஸ் ஆட்டு தான் இதுவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் பவர் சர்க்கியூட்லேயும் சரி மேக்ஸிமம் எல்லா பவர் சர்க்கியூட்லையும் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஒரு சுவிச்சிங் டிவைஸ் ஆட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது, பிஎன்பி இருக்குது, என்பிஎன் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறது என்பிஎன் தான் யூஸ் பண்ணுறோம். சில இடத்துல பர்டிகுலராக யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் பிஎன்பியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். என்பிஎனில் வந்து பாசிட்டிவ் சப்ளை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுவோம், பிஎன்பியில் வந்து நெகட்டிவ் சப்ளை ட்ரிகர் பண்ணுவோம். ரெண்டுக்குமே அவுட்புட் வந்து கலெக்டர்லேருந்து தான் எடுப்போம். நம்ம கொடுக்குற சோர்ஸை வந்து எமிட்டர்லேருந்து சோர்ஸ் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து கலெக்டர் எமிட்டர் பேஸ் இப்படி மூணு இருக்குது. இதில் வந்து
இது என்பிஎனுக்கு பாசிட்டிவ் சப்ளை வந்து ட்ரிகரிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிஎன்பிக்கு பாசிட்டிவ் சப்ளை வந்து நெகட்டிவ் சப்ளை வந்து ட்ரிகரிங் கொடுத்துருக்கேன். இதோட கனெக்ட் எமிட்டரில் வந்து பிஎன்பிக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கேன், என்பிஎனோட எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே ட்ரிகர் பண்ணும்போது இப்போ நான் ட்ரிகர் பண்ணும்போது இங்கே உள்ள நெகட்டிவ் சப்ளை வந்து அப்படியே மூவ் ஆகி எல்இடியோட அண்ட் கேதோட்டுக்கு போகும். அதே மாதிரி இங்கே ட்ரிகர் பண்ணும்போது எல்இடியோ சோர்ஸில் உள்ள பாசிட்டிவ் சப்ளை டிரான்சிஸ்டருக்கு எமிட்டரில் மூவ் ஆகி கலெக்டருக்கு போகும், அது வந்து ஆனோடுக்கு போகும். இதுதான் என்பிஎனுக்கும் பிஎன்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐசிஎம் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவோம், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த மின்சுற்றுன்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இதை இதுக்குள்ளே வந்து நிறைய டிரான்சிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷன் தான் மெயினாக இருக்கும். இதில் பில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு ஐசியும் வந்து நம்ம நிறைய ஒரு சர்க்கியூட்டில் வந்து டிரான்சிஸ்டர் நிறைய யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு ஐசியை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சர்க்கியூட் வந்து காம்பாக்டாகிடும், சின்னதாகிடும். அதனால் வந்து நம்ம ஐசிஎம் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய டைப் இருக்குது, ப்ரோக்ராமபிள் ஐசி இருக்குது, நான் ப்ரோக்ராமபிள் ஐசி இருக்குது, அப்படி நிறைய டைப் ஐசி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு. எலக்ட்ரிக்கலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், ஒரு பேனலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், கண்டக்டர் இருக்கும், கண்டக்டர் இருக்கும், ரிலேஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா, அதாவது நம்ம இன்புட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும்னா, ப்ரைமரி இருக்கும், செகண்டரி ப்ரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் இருக்கும், அல்லாமல் ஒரு கோர் இருக்கும். நம்ம சப்ளை கொடுக்குற இடம் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம், சப்ளை எடுக்கிற இடம் வந்து செகண்டரின்னு சொல்லுவோம். அதில் இருக்க சென்டரில் இருக்க கோரை வந்து அது கோர்னு சொல்லுவோம், சென்டரில் இருக்க அந்த கண்டக்டிவ் பார்ட்டை வந்து குறைஞ்சிடலாம். இப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம இன்புட்டில் கொடுக்குற வோல்டேஜை வந்து அதை வந்து அவுட்புட்டில் வித் வோல்டேஜ், அதாவது இன்புட்டில் கொடுக்குற வோல்டேஜை வந்து அவுட்புட்டில் வந்து ஒன்றில் கரண்ட்டை வந்து கரண்ட்டை கூட்டும், இல்லைன்னா கரண்ட்டை குறைக்கும், இல்லை வோல்டேஜை கூட்டும், இல்லை வோல்டேஜை குறைக்கும். இப்படி கூட்டுறப்போ குறைக்கிறப்போ எந்த வித ஃப்ரீக்குவன்சியும் சேஞ்ச் பண்ணாது. நம்ம இன்புட்டில் கொடுக்குற ஃப்ரீக்குவன்சி வித்தவுட்டு ஃப்ரீக்குவன்சி சேஞ்சிங், அதாவது ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் பண்ணாமல் அவுட்புட்டில் கொடுக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன். அதாவது இன்புட்டில் கொடுக்குற சப்ளை வந்து அவுட்புட்டில் எந்த வித ஃப்ரீக்குவன்சியும் சேஞ்ச் பண்ணாமல் கொடுக்கும், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற மியூச்சுவல் இண்டக்ஷனுங்கிற ப்ரின்சிப்பலில் தான் இது ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு காயிலேருந்து இன்னொரு காயிலுக்கு இஎம்எஃப்பை வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகுது. சுவிச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எஸ்பிடிடி, எஸ்பிஎஸ்டி, டிபிஎஸ்டி, டிபிடிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு, நிறைய சுவிச்சஸ் இருக்குது. எஸ்பிஎஸ்டினா அதில் ரெண்டு டெர்மினல் தான் இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுற சுவிட்ச் தான் எஸ்பிஎஸ்டின்னு சொல்லுவோம். எஸ்பிடிடினா அது டூ வே சுவிட்சுன்னு சொல்லுவோம் மேக்ஸிமம். அதாவது டபுள் போல், சாரி சிங்கிள் போல் டபுள் த்ரோ. நம்ம ஒரு ஒன் சைடு வாக்கில் விட்டு டபுள் சைடெலாம் வந்து த்ரோ பண்ணப்போம் கரண்ட். ஒன்றில் என்ஒயில் இருக்கப்போ இல்லைன்னா என்சிக்கு மாறும், அந்த மாதிரி டபுள் த்ரோ பண்ணும். இது டிபிஎஸ்டினா ஒரே நாபில் வந்து டபுள் சுவிச் இருக்கும், அதுதான் டிபிஎஸ்டி. அதே மாதிரி டிபிடிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து ஒரே நாபில் வந்து டபுள் சுவிச் இருக்கும், அதுக்கும் என்சி என்ஒய் இருக்கும், அதுதான் டிபிடிடின்னு சொல்லுவோம். கண்டக்டர்னு பார்த்திங்கன்னா அது ஒயர் தான், நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயரும் எலக்ட்ரிக்கெல்லாம் மெயினான ஒன்று தான். இது வந்து அதை வோல்டேஜை பொறுத்து வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பொறுத்து இதை வந்து யூஸ் ஒயரை வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இது வந்து ஒயருக்கும் கேபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்னால் நம்ம சிங்கிளாக இருக்க ஒயரை தான் ஒயர்னு சொல்லுவோம். அது ஒரு கோருக்குள்ளாடி பல ஒயர் வந்துச்சுன்னா நம்ம அதை கேபிள்னு சொல்லுவோம். கான்டாக்டர்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ் தான். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்கும். நம்ம காயிலுக்கு சப்ளை கொடுக்குறனால இதில் ஒரு மெயினாக ஒரு காயில் இருக்கும், ஒரு ஆர்மேச்சர் இருக்கும், பிவோட்டில் ஆர்மேச்சரை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட அதுக்கு அடுத்து அந்த இதுக்கு பேரலல் ஆகிட்டு ஒரு மூவபிள் கான்டாக்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா, இப்போது நான் இப்போ நம்ம வந்து காயிலுக்கு சப்ளை, இந்த காயிலுக்கு சப்ளை கொடுக்கும்போது இந்த காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும். எனர்ஜிஸ் ஆகி இந்த பிவோட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆர்மேச்சர் அயன் பீஸாக இருக்கும். இந்த அயன் பீஸை இழுக்கும். இந்த இழுக்கும்போது இது என்ன ஆகும்னா, இந்த மூவபிள் காண்டாக்ட் மேலே போகும். இங்கே நார்மல் க்ளோஸில் இருக்க காண்டாக்ட் வந்து ஓப்பனுக்கு போகும். அதாவது இந்த ஓப்பனில் இருக்கிறது வந்து க்ளோஸில் இருக்கிறது ஓப்பன் ஆகும். அப்போ இது வந்து காண்டாக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி தான் இது ஒர்க் ஆகுறது. இப்போது சப்ளை வந்து இங்கே காயில் கொடுக்குற சப்ளை வந்து கட் பண்ணியாச்சுன்னா இது வந்து ஒர்க் ஆகாது, டிஎனர்ஜிஸ் ஆகிடும். காயில் டிஎனர்ஜிஸ் ஆகி ரிட்டன் வந்து ரிட்டன் ஆயிரும், பிவோட் வந்து ரிட்டன் ஆயிரும். இப்படி தான் இந்த காயில் வந்து இந்த காண்டாக்டர் வந்து ஒர்க். இந்த காண்டாக்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயங்கள் மெயினாக சொல்லுவோம். இது வந்து காண்டாக்டர் காயில் வந்து A1 A2 தான் சப்ளை கொடுக்கறது. இந்த 1 1 2 5, அதாவது 1 2 5ங்கிறது நம்ம வந்து ஆக்சிலரைஸ், அதாவது மெயின் மெயின் காண்டாக்ட், அதாவது இதுதான் பவர் காண்டாக்ட்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம பவர் வந்து கொடுக்குற காண்டாக்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலரி காண்டாக்டை வந்து 13 14 இருக்குது. இந்த ஆக்சிலரி காண்டாக்டுக்கும் பவர் காண்டாக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த மெயின் காண்டாக்டில் வந்து பவரை மட்டும்தான் கொடுக்க முடியும், பவரை தான் கொடுக்கணும். இந்த ஆக்சிலரி காண்டாக்டில் ஃபீட்பேக் தான் எடுப்பாங்க மேக்ஸிமம். அதாவது காண்டாக்டர் ஒர்க்கிங்கில் இருக்கா, இல்லை ஒர்க் ஆகாமல் இருக்கா, இல்லை வேறு எதுக்காவது சப்ளை கொடுக்கணுமா, ஃபீட்பேக் எடுத்து கொடுக்கணுமா, அந்த மாதிரி டேட்டாஸை இது அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்சிலரி காண்டாக்டை நம்ம யூஸ் பண்ணோம். மெயின் காண்டாக்டை பவர் இருக்கும், ஆக்சிலரி காண்டாக்டை அதாவது டேட்டாஸ் ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். வேறு இதில் வந்து பவர் வந்து கொடுக்க முடியாது. இந்த ஆக்சிலரி காண்டாக்டில் வந்து பவர் வந்து கொடுக்க முடியாது. ரிலே வந்து அதோட அதாவது மெயின் சேம் காண்டாக்டரோட ஃபங்க்ஷன் தான். இது வந்து இதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் இது வந்து பவரில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பவர் சர்க்கியூட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு அதாவது ரிலேக்கும் காண்டாக்டரும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேக்ஸிமம் ரிலே வந்து 0 to 20 amps வரைக்கும் தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம எதாவது இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் 20 more than 20 வந்து காண்டாக்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் டிஃப்ரென்ஸு. அல்லாமல் சைஸ் பார்த்திங்கன்னா இதை விட காண்டாக்டர் வந்து பெருசாக இருக்கும், ரிலே வந்து சின்னதாக தான் இருக்கும். ரிலே வந்து இன்னொரு டைப் இருக்குது, எலக்ட்ரானிக் ரிலேன்னா சாலிட் ஸ்டேட் ரிலேயும் இருக்குது, அதுவும் நிறைய டைப் ரிலே இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் ஒரு டேட்டாஸ் கண்ட்ரோலர் டேட்டா கண்ட்ரோலிங் சிஸ்டத்தில் வந்து டேட்டா கண்ட்ரோலராட்டு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது லோ ஆம்ப்ஸு பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இல்லை டேட்டாவை வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க மெயினாக.